வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த பாண்டி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம இது பார்க்க போறோம்னா பப்ஜி கேர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீகால் வந்து திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது விட்டுருந்தாங்க, பார்த்தீங்கன்னா அகைன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டொன்கர்ஸ் நம்ம தராங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இன்வைட் பண்ணலாம். அண்ட் இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சில பிசினஸ்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பர்மனண்டான அவுட்ஃபிட் அண்ட் கன்ஸ்க்கு இந்த பேரஷூட்ஸ்க்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக தராங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போவோம். ஓகே, நம்ம இப்போ பேனரை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பேனர் வந்து ரீகலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம ஈவெண்ட் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்க ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் வந்து 11ஆம் தேதி இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 நாள்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து 6 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 தராங்க, இது மாதிரி மொத்தம் 6 இன்வைட் பண்ணால் வந்து 24 டொன்கர்ஸ் மேலே நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து சில மிஷின்ஸ்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். சில கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் மேட்ச் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் லாங் இன் பண்ண மாதிரி டாப் டென் இந்த மாதிரி போனால் வந்துச்சுக்கோங்க. சில காயின்ஸ் வந்து தராங்க, ரீகால் டோக்கன் ஒன்று தராங்க. ஸோ அந்த ரீகால் டோக்கன் வச்சு என்ன பண்ணலாம், ரிடம் ஸ்டோன் வந்து ரிடம் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரேட்ஸ் வந்துருக்காங்க, அது மாதிரி டொன்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சில்வர் ஃபிலர் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கார் கூப்பன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அது பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரேட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா கிரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பெர்மனெண்ட் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கிளாசிக் கூப்பன்லேருந்து கிடைக்கிற ஐட்டம்ஸ் கூட அதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஐட்டம் வந்து கிளாசிக் கூப்பன்லேயே கிடைக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டான ஸ்கின் தான் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேம் தான். பார்த்தீங்கன்னா அதில் இதில் வந்து கன் ஸ்கின்ஸ் வந்து கொஞ்சம் எக்கச்சமாக கொடுத்துருக்காங்க. கார் ஸ்கின்ஸ், பேரஷன் ஸ்கின்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி கன் ஸ்கின் கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏர்பிரின் ஸ்கின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணுறது மூலம் நம்ம கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் டொன்கர்ஸ் மேலே நம்ம 30 கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 தான். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்கள்கிட்ட 900 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டொன்கர்ஸ் மேலே 30 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கூப்பன்ஸ் கார்டு இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட பாயிண்ட் வந்து மீந்து போச்சுன்னா அதை வச்சு நீங்கள் செல்ஃப் ஃபேன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வரலாம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தனித்தனி மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளேயர் கிளாசிக் மேட்ச் முடிச்சாலும் 20 வரும், இதே மாதிரி 6 பேர் முடிச்சாலும் வச்சுக்கோங்க 120 வரும். இந்த மாதிரி நீங்கள் 6 பிளேயர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்கச்சக்கமாக அந்த பாயிண்ட்ஸ் ரிடம் பண்ணி இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, அந்த 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே கொண்டு வரலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக ஒரு ரீகால் மூலமான ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ட்ரிக் வந்து நீங்கள் அப்போ யூஸ் பண்ணியிருந்தால் இப்போ நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் யூஸ் பண்ண விட்டுருந்தால் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ரீகால் மட்டும் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஜிமெயில் எடுத்துக்கோங்க. ஓகே, வேறு 3 ஜிமெயில் டம்மி ஜிமெயில் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோ. கிரியேட் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஜிமெயில் வச்சு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த கேமில். ஸோ அதே ஜிமெயில் வச்சு ஃபேஸ்புக்கில் ஒன்று கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 3 ஜிமெயில் வச்சு 6 அக்கௌண்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கிரியேட் பண்ண என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துவாங்க. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அட்லீஸ்ட் 1 மந்த் 30 டேஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஆக்டிவாக இருக்கணும். அதாவது அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்கள் போகவே கூடாது, லாகின் பண்ணக்கூடாது, எந்த விஷயம் பண்ணவே கூடாது. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அக்கௌண்ட் வந்து எக்ஸ்பீரி ஆயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கேம் மாதிரி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரீகால் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரீகால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, வேறு வழி இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த டொன்கர்ஸ் மாதிரி அந்த ரிடக்ஷன் ஸ்டோர்லாம் திருப்பி வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் ட்ரிக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அந்த 6 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, சின்ன நிமிஷம் எப்படி பண்ணி பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ் வந்து டக்கு டக்குனு வரும். ஸோ இதே மாதிரி நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பாய்.